நேதே இதை குடிச்சாக்கா பெண்களுக்கு ஏற்படக்கூடிய மாதவிடாய் கோளாறு பிரச்சனையே வராதா? ஆனா ஆமாங்க, பெண்களுக்கு மாதவிடாய் எந்த ஒரு பிரச்சனை இல்லாம ஒழுங்கா ஆகணும். அதுலயும் முக்கியமா கண்டிப்பா மூணு நாளாச்சு ஆகணும். ஒரு சில பேருக்கு பாத்தீங்கன்னாக்கா முதல் நாள் ஓரளவு படும், ரெண்டாவது நாள் கொஞ்சமா படும், மூணாவது நாள் சுத்தமாவே படாதே. இது மாதிரி பிரச்சனை எல்லாம் இருந்ததுனாக்கா அவங்களுடைய கர்ப்பப்பையில ஐக்கு அதிகமா சேர்ந்துருச்சுன்னு அர்த்தம். அந்த கர்ப்பப்பையில இருக்கிற ஐக்கை வெளியேற்றதுக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு சூப்பர் ட்ரீட்மெண்ட் தான் இப்ப எங்க பாப்பாவுக்கு சொல்லி தர போறேன். அப்படி கர்ப்பப்பையில இருக்கிற ஐக்கு ஒழுங்கா வெளியேறிடுச்சுனாக்கா மாதவிடாய் கோளாறு எந்த ஒரு பிரச்சனை இல்லாம ஒழுங்கா ஆகும். சரி வாமா, அந்த ட்ரீட்மெண்ட் உனக்கும் சொல்லி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நானும் எங்க பாப்பாவை கூட்டுன்னு கிளம்பிட்டேன். முதல்ல இது மாதிரி ஒரு பாத்திரத்தை அடுப்புல வச்சு ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணியை ஊத்தி கொஞ்சோண்டு கரிஞ்சிருக்கத்தை போட்டு நல்லா இது மாதிரி கொதிக்க வைக்கணும். நம்ம வச்சு ஒரு டம்ளர் தண்ணி அரை டம்ளரா சுண்டனதுக்கு அப்புறம் அதை எடுத்து இது மாதிரி ஒரு வடிகட்டியை வச்சு வடிகட்டி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் அதுல கொஞ்சோண்டு நாட்டு சர்க்கரையை போட்டு ஒரு கரண்டியை வச்சு நல்லா கலக்கலகுன்னு கலக்கி எடுத்துக்கணும். நானே அப்படி ரெடி பண்ண கரிஞ்சிருக்கட்டியை எடுத்து எங்க பாப்பாவுக்கு குடிக்க சொல்லி கொடுத்தேன். எங்க பாப்பாவும் கையில வாங்கி கொஞ்சம் கொஞ்சமா குடிக்க ஆரம்பிச்சது அந்த கரிஞ்சிருக்கட்டிய. அவ்வளவுதான் பாப்பா, இதுக்கப்புறம் நீ ஒன்னும் கவலைப்படாத. இது மாதிரி வாரத்துக்கு ஒரு நாள்னு சொல்லிட்டு மாசத்துக்கு மூணு நாள் கண்டிப்பா இதை குடிய. உன்னுடைய கர்ப்பப்பையில இருக்கிற ஐக்கெல்லாம் பிச்சுன்னு வெளியே வந்துடும். உனக்கு மாசம் மாசம் மாதவிடாய் கோளாறு பிரச்சனையே இருக்காது. சரி பாத்து பத்திரமா வீட்டுக்கு போ பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு நானும் பாப்பாவா அனுப்பிச்சு வச்சிட்டேன். உங்களுக்கும் இது மாதிரி மாதவிடாய் கோளாறு பிரச்சனை இருந்ததுனாக்கா கண்டிப்பா மாசத்துக்கு மூணு நாளைக்கு இந்த கரிஞ்சிருக்கட்டியை போட்டு குடிங்க. கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு மாதவிடாய் கோளாறு பிரச்சனையே இருக்காது. அப்புறம் நீங்க யாரெல்லாம் இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணிருக்கீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன்.